அல்லாஹுக்கும் முத்து முஹம்மது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான மதினா ஷெரீஃப் அருள்மறை திருக்குர்ஆன் ஷெரீஃபிலே உண்மையான நகரம் என்று பெயர் சூட்டப்பட்ட முக்கியமான ஒரு நகரம் மதினா ஷெரீஃப். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான பூமி மதினா ஷெரீஃப். இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் நெருக்கடிகள் பல வந்தபோது அரவணைத்து பூமி மதினா ஷெரீஃப், இஸ்லாமிய ஆட்சிக்கான தலைநகர் மதினா ஷெரீஃப். அகிலத்தின் அருட்குடையாய் வந்துதித்த பூமா நபி முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி மதினா ஷெரீஃப். இப்படி பல சிறப்புகள் இருந்தாலும் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் திரு குடும்பத்தினர்களும் சஹாபாக்களும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹுவின் ரஹமத்தை அருளை அனுதினமும் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மதினாவிற்கு அல்லாஹ் தாபா மனமிக்கது என்பதாக பெயர் சூட்டியுள்ளான் என்று சொன்னார்கள். அபு ஹமீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தபூக்கில் இருந்து யுத்தம் முடித்து திரும்பினோம். மதினாவை நாங்கள் நெருங்கியதும் இது தாபா நலம் மிக்கது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹமீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த பூமி மதினா ஷெரீஃப். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கதிம மின் ஸஃபரின் ஃபாபஸரா ஜுதுராதில் மதீனதி அவ் லஅநாகதுஹு ஐ அஸ்ரஅ வைன் கானத் தாபத்தன் ஹர்ரகஹா மின் ஹுப்பிஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பயணத்திலிருந்து திரும்பினாலும் மதினாவின் சுவர்களை அவர்கள் கண்டால் விரைந்து தங்களுடைய வாகனத்தை ஓட்டுவார்கள். மதினாவின் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பே இதற்கு காரணம் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனத கஹுப்பினா மக்கத அவ் அஷத்த. யா அல்லாஹ், மக்காவை நாங்கள் நேசிப்பது போல் மதினாவை எங்களுக்கு நேசமானதாக ஆக்குவாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வதாக ஹதீஸ் ஷெரீஃபிலே சொல்லப்படுகின்றது. அப்படி சிறப்பு வாய்ந்த மதினா ஷெரீஃபின் தெருக்களை, வீடுகளை, சுவர்களை தான் நாம் இந்த வீடியோவிலேயே பார்த்து கொண்டிருக்கின்றோம்.